ரஜினியோட ஜெயிலர் திரைப்படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. பெரிய நடிகர்களின் படங்கள் எதுவுமே கடந்த 2 வாரங்களா வெளியாகல. கடந்த வாரம் ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஜிவி பிரகாஷ் நடித்த அடியே அண்ட் பார்ட்னர் இந்த 2 திரைப்படங்களும் வெளியான நிலையில இந்த வாரம் செப்டம்பர் 1 அதாவது நாளைக்கு தமிழ்ல 4 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறத பாக்கலாம். பிரபல தெலுங்கு நடிகரான விஜய் தேவரகொண்டா நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் குஷி. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிச்சிருக்கக்கூடிய இந்த படத்துல விஜய் தேவரகொண்டாருக்கு ஜோடியா சமந்தா நடிச்சிருக்காங்க. சக்குந்தலம் திரைப்படத்திற்கு அப்புறம் சமந்தாவோட நடிப்புல வெளியாகக்கூடிய திரைப்படம் குஷி. இந்த திரைப்படம் வர செப்டம்பர் 1ஆம் தேதி அதாவது நாளை தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகள்ல வெளியாக இருக்கு. குஷி திரைப்படத்துல விஜய் தேவரகொண்டா சமந்தாவோட ஜெயராம், முரளி சர்மா, லக்ஷ்மி, வெண்ணிலா கிஷோர் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. கதை திரைக்கதை வசனம் எழுதி திரைப்படத்தை இயக்கியிருக்காரு சிவா நிர்வாணா. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரியா உருவாகி இருக்குன்னு சொல்றாங்க. ஹிஷாம் அப்துல் இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துல ஆரத்யா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் வந்து தமிழ்ல சிற் ஸ்ரீராம் சின்மயி பாடியிருக்காங்க. குஷின்ற பேரை கேட்டோன்னு விஜய் ஜோதிகா நடிப்புல எஸ் ஜே சூர்யா இயக்கத்திலான திரைப்படம் தான் தமிழ் ரசிகர்களோட நினைவுக்கு வரும். அந்த வெற்றி திரைப்படத்துக்கு ஈடு கொடுக்குமா இந்த புதிய குஷி திரைப்படம் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா கருமேகங்கள் கலைகின்றன அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது. சங்கர் பச்சான் இயக்கத்துல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கருமேகங்கள் கலைகின்றன. தந்தை மகன் இடையிலான உணர்வு போராட்டமா இந்த படம் உருவாகி இருக்கதா சொல்லப்படுது. இந்த படத்துல அதிதி பாலன், மம்தா மோகன்தாஸ், இயக்குனர் இமேம் பாரதிராஜா, யோகி பாபு இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படமும் நாளைக்கு திரையரங்குல வெளியாக இருக்கு. அடுத்ததா லக்கி மேன் அப்படின்ற படம். பாலாஜி வேணுகோபால் இயக்கத்துல கதையின் நாயகனா யோகி பாபு நடிச்சிருக்காரு. லக்கி மேன் திங் ஸ்டுடியோஸ் தயாரிச்சிருக்கக்கூடிய படம். இந்த படத்துல வீரா, ரேச்சல், ரெபேக்கா, அப்துல், சிவாஜி, அமித் பார்கவ், சாத்விக் இப்படி பலரும் நடிச்சிருக்காங்க. அடுத்ததா பரம்பொருள் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆக இருக்கு. அரவிந்த் ராஜ் இயக்கத்துல சரத்குமார் முக்கிய வேடத்துல நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் பரம்பொருள். பழங்கால சிலை திருட்ட மையமா வச்சு உருவாக்கப்பட்டுள்ள இந்த படத்துல சரத்குமார் போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காரு. இந்த படத்தின் மூலமா யுவன் சங்கர் ராஜாவோட முதன் முதலா இசையமைப்பாளர் அனிருத் இணைஞ்சு ஒரு பாடல பாடியிருக்காரு. இந்த படமும் நாளை ரிலீஸ் ஆக இருக்கு. சோ இத்தனை படங்கள் நாளை ரிலீஸ் ஆகக்கூடிய நிலையில எந்த படம் ரசிகர்களோட மனதை வெல்லும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம்.